ஹே காய்ஸ், வெல்கம் டு ஜாஃபிட் தமிழ். நம்ம இன்னைக்கு வீடியோவில் தமிழ்நாடு அரசோட ரெப்கோ பேங்க்லேருந்து ஒரு ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதை தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ லாக்டவுனுக்கு அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஒரு செக்டர்ஸ்லேருந்து ரெக்யூர்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கும் தமிழக அரசோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வங்கியான ரெப்கோ பேங்க்லேருந்து ஒரு ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி அதை தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மாவட்ட ஆண் பெண் இருபாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணணும், அல்லது பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. ஸோ ஆண் பெண் இருபாலருமே இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்ட் எண்ட் வரைக்கும் பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன மாதிரி போஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிக்க முடியும். ப்ளஸ் அது கூடவே இந்த போஸ்ட் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வரைக்கும் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஸ்டார்ட் எண்ட் வரைக்கும் பாருங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் எப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெப்கோ வங்கியோட கார்பரேட் ஆஃபீஸ் வந்திருக்கக்கூடிய ஒரு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் இது. டோட்டல் எவ்வளோ போஸ்ட் ரிக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 போஸ்ட் ரிக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னா 17 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த வேகன்சி எல்லாமே வந்து போஸ்ட்டுக்கு எதுவுமே தனித்தனியாக பிரித்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் இந்த போஸ்ட்டுக்கு வந்து ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்த அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் இந்த போஸ்ட்டுக்கு ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் டிவிஷன் டோட்டலாக வந்து ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்த போஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் லீகல் அண்ட் ரெக்கவரி டிவிஷன் இந்த போஸ்ட்டுக்கு ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டெபுட்டி மேனேஜர் பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிவிஷன் இந்த போஸ்ட்டுக்கு ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டெபுட்டி மேனேஜர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டிவிஷன் இந்த போஸ்ட்டுக்கும் ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மேனேஜர் இன்ஸ்பெக்ஷன் டிவிஷன் இந்த போஸ்ட்டுக்கு ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்த போஸ்ட் வந்து டெபுட்டி மேனேஜர் இது இன்ஸ்பெக்ஷன் டிவிஷன் தான், இந்த போஸ்ட்டுக்கு 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டெபுட்டி மேனேஜர் ஜோனல் ஹெட் இந்த போஸ்ட்டுக்கு 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்த போஸ்ட்டிங் பார்த்தீங்கன்னா மேனேஜர் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் டிவிஷன் டோட்டலாக ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா டெபுட்டி மேனேஜர் இதுவும் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் டிவிஷன் தான், ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து டோட்டல் வேகன்சி வந்து போஸ்ட்டுக்கு எதுவுமே தனித்தனி பிரித்து கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் தெளிவாக கொடுத்துருக்காங்க. நான் அந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த போஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்காங்கன்னா, குவாலிஃபிகேஷன் வந்து போஸ்ட்டுக்கு எதுமாதிரி வேரி ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் சிஎம் முடிச்சு நீங்கள் இந்த போஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த போஸ்ட்டிங் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் இந்த போஸ்ட்டுக்கு வந்து சிஎம் முடிச்சிருக்கணும், அல்லது எம்பிஏ முடிச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம், அல்லது எம்காம் முடிச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்த போஸ்ட்டிங் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் டெக்னாலஜி டிவிஷன் இந்த போஸ்ட்டுக்கு வந்து இன்ஜினியரிங் முடிச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம், அல்லது எம்சிஏ முடிச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம், அல்லது கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி நீங்கள் பிஜி முடிச்சிருந்தாலும் இந்த போஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த போஸ்ட்டிங் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் லீகல் அண்ட் ரெக்கவரி டிவிஷன் இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் பிஎல் முடிச்சிருக்கணும், அல்லது எல்எல்பி முடிச்சு நீங்களும் இந்த போஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த போஸ்ட்டிங் பார்த்தீங்கன்னா டெபுட்டி மேனேஜர் பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிவிஷன் இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் எம்பிஏ முடிச்சிருக்கணும், எம்பிஏல ஹியூமன் ரிசோர்ஸ் முடிச்சிருந்தீங்க, இந்த போஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த போஸ்ட்டிங் பார்த்தீங்கன்னா டெபுட்டி மேனேஜர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டிவிஷன் இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ஃபினான்ஸை பேஸ் பண்ணி ஏதாவது டிகிரி முடிச்சாலே போதும், இந்த போஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த போஸ்ட்டிங் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் இன்ஸ்பெக்ஷன் டிவிஷன் இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ஏதாவது டிஸ்பிளில் டிகிரி முடிச்சாலே போதும், அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா டெபுட்டி மேனேஜர் இன்ஸ்பெக்ஷன் டிவிஷன் இந்த போஸ்ட்டுக்கும் நீங்கள் ஏதாவது டிஸ்பிளில் டிகிரி முடிச்சாலே போதும், இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் அது கூடவே ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா டெபுட்டி மேனேஜர் ஜோனல் ஹெட் இந்த போஸ்ட்டுக்கும் நீங்கள் ஏதாவது டிஸ்பிளில் டிகிரி முடிச்சாலே போதும், அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் அது கூடவே ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா மேனேஜர் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் டிவிஷன் இந்த போஸ்ட்டுக்கு வந்து இன்ஜினியரிங் முடிச்சு அப்ளை பண்ணலாம், அல்லது பிசிஏ முடிச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம், அல்லது வந்து ஏதாவது டிகிரி முடிச்சு நீங்களும் இந்த போஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா டெபுட்டி மேனேஜர் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் டிவிஷன் இந்த போஸ்ட்டுக்கு இன்ஜினியரிங் முடிச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம், அல்லது பிசிஏ முடிச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம், அல்லது ஏதாவது டிஸ்பிளில் டிகிரி முடிச்சு நீங்களும் இந்த போஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து போஸ்ட்டுக்கு எதுவும் தனித்தனி குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ண முடியாது, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் போஸ்ட் அப்ளை பண்ண முடியும். ஆமாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா போஸ்ட்டுக்கு எதுவுமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் சேலரி எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா, சேலரியும் வந்து போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். அதாவது ஃபஸ்ட்டு டெபுட்டி மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து மந்த்லி சேலரி வந்து 20,050 இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து மேனேஜர் போஸ்ட் பார்த்தீங்கன்னா 26,450 இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் பார்த்தீங்கன்னா 39,700 இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸருக்கு 77,650 இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சேலரியும் போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த போஸ்ட்டுக்கெலாம் செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ரிட்டன் எக்ஸாம் எதுவுமே கிடையாது, உங்களுக்கு டேரக்டர் ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. ஆமாங்க, இந்த போஸ்ட்டுக்கு வந்து எக்ஸாமினேஷன் கிடையாது, டேரக்டர் ரெக்கமெண்ட் தான். அதாவது உங்களோட குவாலிஃபிகேஷனையும் எக்ஸ்பீரியன்ஸையும் பேஸ் பண்ணி தான் உங்களை ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதை இங்கேயும் தெளிவாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் இன்டர்வியூ ப்ராசஸ் அப்படின்னு. நெக்ஸ்ட் இந்த போஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸோ இந்த ஒரு பாஸிங் ஃபீஸோ கிடையாது.
எல்லா கிடைக்கிற கேண்டிடேட்ஸும் ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த போஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கு நீ எந்த ஒரு பேஸும் பே பண்ண தேவை கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் இந்த போஸ்ட் எப்படி அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்ட்டுக்கு வந்து ஆன்லைன் அப்ளை பண்ண முடியாது. அது எப்படி அப்ளை பண்ணுறதுனா, ஆஃப்லைன்லேயே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கிடைக்குது. நான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீ டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதை ஃபில்அப் பண்ணி அவங்க அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும். எந்த அட்ரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அப்ளிகேஷனே கொடுத்துருக்காங்க பாருங்க, லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த அட்ரஸ் தான் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணணும். இது வந்து நார்மல் போஸ்ட்டும் பண்ணலாம், ஸ்பீட் போஸ்ட்டும் பண்ணலாம், அல்லது கொரியரும் பண்ணலாம். உங்களோட போஸ்ட் போய் சேர்றதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 14/8/2020. ஆமாங்க, 14/8 உங்களோட போஸ்ட் வந்து அவங்களோட அட்ரஸுக்கு போய் சேர்ந்துருக்கணும். இந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா டெம்பரரி பேசிஸ் கிடையாது, பர்மனன்ட் போஸ்ட் தான். ஸோ அதனால் வந்து எலிஜிபிலிட்டி செக் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் தான் அப்ளை பண்ணிவிடுங்க. நான் அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனையும் அப்ளிகேஷன் அமைக்கல டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தகவல் தெரியாமல் இருக்கலாம். ஸோ உங்களை வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.